வணக்கம். 40 வயதை கடந்துட்டு இந்த வருஷம் நம்மளால் டிஆர்பி எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு நிறைய ஆசிரியர்கள் மனக்கவலையில் இருந்தாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம். கண்டிப்பாக இந்த வயது உச்சவரம்பு அப்படிங்கிறத நீக்கப்படும். இதற்கான ஒரு அறிவிப்பு தமிழக அரசால் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். அதை உறுதிப்படுத்துகிற வகையில் இன்றைக்கி தமிழக அரசு ஒரு முக்கியமான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த வயது வரம்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உயர்த்தப்பட்டுள்ளது. 40 வயதுலேருந்து 45 வயதுக்காகவும், அதாவது ஜென்ரல் கோட்டாக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு 40 வயதுன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க, அதை இப்போ 45 வயதாக உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 45 வயதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை 50 வயதாக உயர்த்தியிருக்காங்க. அதாவது தற்பொழுது தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ள அரசாணையின்படி பொது பிரிவினருக்கு 45 வயதாகவும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 50 வயதாகவும் வயது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக நிறைய ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுத முடியும். 40 வயதை கடந்த நிறைய ஆசிரியர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த எக்ஸாமுக்கு எங்களால் அப்ளை பண்ண முடியுமா, இந்த எக்ஸாமுக்கு நாங்கள் படிக்கலாமா வேண்டாமான்னு அவங்களுடைய மனக்கவலைகளை எங்கள்கிட்ட கூறிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஆறுதலாக கண்டிப்பாக இது மாற்றம் வரும், கொஞ்சம் பொறுத்துருங்க, உங்களுடைய படிப்பை நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதை உறுதிப்படுத்த வகையில் தமிழக அரசால் இன்று ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ இது மூலியமாக எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் இன்னும் தள்ளி போகுமா, இல்லை டிஆர்பி ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்களா, ரிட்டன் எக்ஸாமும் தள்ளி போகுமா அப்படிங்கிற உங்களுடைய பல அடுக்கடுக்கான கேள்விகளை எங்களால் புரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக இது தொடர்பான அறிவிப்பு டிஆர்பியால் வெகு விரைவில் வெளியிடப்படும். டிஆர்பியால் வெளியிடுவதற்கு முன்பாகவே பல முக்கியமான விஷயங்களை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனால் 40 வயதை கடந்த இந்த ஆசிரியர் பெருமக்களும் கண்டிப்பாக இந்த வருஷம் எக்ஸாம் எழுதலாம். பொது பிரிவினருக்கு 45 பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 50 வயதை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த சிறப்பு சலுகை பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருடம் 31/12/2022 வரை அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 வருஷம் நமக்கு டைம் இருக்குது. கண்டிப்பாக 40 வயசை கடந்த ஆசிரியர் பெருமக்களும் இந்த 2 வருஷம் டிஆர்பியில் டெஃபினட்டாக உள்ளே போக முடியும். அதனால் உங்களுடைய படிப்பை விடாமுயற்சியோடு தொடருங்க. இது தொடர்பான சில கூடுதல் தகவல்களும் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். இந்த டிஆர்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் வீடியோ கோர்ஸ் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம். ஒவ்வொரு யூனிட்டுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்தியிருப்பாங்க. அதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் வீட்டுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும். மேலும் 10,000 மேலே இருக்கிற க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் ஆஃப்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுத்துட்ருக்கோம். இதை மட்டும் வச்சு படித்தா கண்டிப்பாக இந்த டிஆர்பி எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். மேலும் கூடுதல் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.